நண்பர்களே வணக்கம். நம்ம எனக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு ஆன்ம சாதகன் வந்து அவனோட எதிர்மறை எண்ணங்களால் ரொம்ப தான் அவதிப்பட்டுருக்கான். அதோட போராடி போராடி விரக்தியோட எல்லைக்கே போயிட்டான். அவனோட ஒவ்வொரு எண்ணமும் அவனை அப்படியே ஆட்டி படைச்சிட்ருக்கு. ஒரு ஞானியை சந்தித்து அதுக்கு வந்து தீர்வு கேட்க போகிறான். ஞானி வந்து விட்டுட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாரு. இவன் வந்து என்னடா நம்ம இத்தனை அளவு போராடி கஷ்டப்பட்டுருக்கோம், இவர் என்னடானா விட்டுட்டு வேலையை பாருங்கிறாருன்னு சொல்லி குழம்பு போயிட்டான். சாமி எனக்கு ஒன்றுமே புரியலைங்களே, என் எண்ணங்கள் வந்து என்னை ரொம்ப பயமுறுத்துது, நீங்கள் என்னடா விட்டுட்டு வேலையை பாருன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறான். இப்போ ஞானி ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஏழை வந்து விறகு வெட்டி அவன் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் மரத்தை வெட்ட போகிறான். அவனோட கூர்மையான கோடாரினால் ரொம்ப சிரத்தையாக விறகு வெட்டிட்டு இருந்தப்ப எழுத்தாப்புல ஒரு அடர்ந்த புதர்லேருந்து அவன் இதுவரைக்கும் பார்த்தே இராத ஒரு வினோதமான மிருகம் ஒன்று எட்டி பார்க்குது. அது விசித்திரமாக ஒரு விளையை கூட எழுப்புது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த விறகு விட்டு சுதாரிச்சுக்கிட்டு கொடாயில் தூக்கிக்கிட்டு அந்த மிருகத்தை வெட்டி கொன்றுறதுக்காக அதுக்கிட்ட ஓடுறான். சட்டுன்னு மிருகத்தை காணல. அது வந்து அவனுக்கு நேர் பின்னாடி கொஞ்சம் இடத்துல நின்றுக்கிட்டு ஒளியை திருப்பி எழுப்புது. இவன் கொடாயில் தூக்கிக்கிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு ஓடுறான். என்ன ஆச்சரியம், கொஞ்ச நேரத்துலேயே அந்த மிருகம் அங்கேருந்து மறைஞ்சு போய் பழையபடி அவனுக்கு நேர் பின்னாடி போயிடுச்சு. விறகு வெட்டி ரொம்ப ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிட்டான். பதட்டத்தில் அவன் கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப திரும்ப அந்த மிருகத்தை வேட்டையாடி அழிச்சிடணும்னு முயற்சி பண்ணி அதில் அப்படியே தோற்று போயிடுறான். இப்போ ரொம்ப சோர்வு அவனை ஆர்கண்டு போச்சு. இப்போ பல திசையிலும் தோன்றி அந்த மிருகம் வந்து அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிடக்குது. கொஞ்ச நேரம் திகச்சு போய் நின்ன விறகு வெட்டி அப்போ தான் மிருகத்தை நினைக்கிறத விட்டுப்பட்டு திரும்பவும் அப்படியே விறகு வெட்ட ஆரம்பிச்சுட்டான். அவன் மிருகத்தை மறந்து போய் சிரத்தையோடு வெட்ட ஆரம்பித்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஒவ்வொரு வெட்டும் அந்த மிருகத்தின் மேலே விழுந்தது மாதிரி அது துடிதெடுத்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே தவண்டு செத்து போயிடுச்சு. அவன் தொடர்ந்து அப்படியே விறகு வெட்ட ஆரம்பித்தான். இப்படி தான்ப்பா நீ வந்து உன்னோட எண்ணத்தை அழிக்க நினைக்கிற வரைக்கும் அதுக்கு நீயே உயிர் கொடுத்துட்ருக்க. இதை புரிஞ்சிக்கிட்டு விட்டுப்பட்டு உன் வேலையை பாரு, அதெல்லாம் தானாகவே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி சொல்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட அந்த விறகு வெட்டிய மாதிரி தன்னோட எண்ணத்துலேருந்து விடுபட்டு விட்டு தன்னோட வேலையை தொடர ஆரம்பிச்சிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள